षडाननं कुङ्कुमरक्तवर्णं महामदं दिव्यमयूरवाहनं रुद्रस्य सूर्णं सुरसन्यनादं गुहं षडाकं शरणं प्रपत्ते वेल् वेल् मुरुघा வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் ஐயர். நான் வெளியில் போகும்பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கும்போது சொல்லுங்க, ஆன்மீக தகவல் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதுலேயும் நீங்கள் பிரத்யேகமாக சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் நான் தொடர்ந்து கடைபிடிக்கிறேன், எங்களுக்கு நல்ல மாற்றுதல் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ஒருத்தர் வந்து கோயம்புத்தூரில் வந்து நேரில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, யானைக்கண் அவருடைய கடையினுடைய சைன் போர்டே பார்த்துட்டோன்னா பெரிய யானை கண்ணாக மாட்டி வச்சுருந்தார் அவருடைய காமிச்சார். சார் நீங்கள் பாருங்கள், யானைக்கண் சொல்லியிருந்தீங்க, நான் ரெண்டு கடை வச்சுருந்தேன், ரெண்டு கடைக்கு தனித்தனியாக மாட்டியிருக்கேன். அது மாதிரி வெற்றிவேர் சொல்லியிருந்தீங்க, வெற்றிவேர் வாங்கி வச்சுருக்கேன். அது மாதிரி வெள்ளருக்கலம் பிள்ளையார் சொன்னீங்க, வெள்ளருக்கலம் பிள்ளையார் வச்சு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். மற்றொரு மகிழ்ச்சியத்தை, ஒவ்வொருத்தரும் வியாபாரம் நடக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறா இல்லையா, அவளுக்கு இதெல்லாம் மகாலட்சுமியை வேண்ட 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 அவ்வளோ பலன்கள் உண்டு. அது மட்டும் இல்லாத ஒருத்தரோட ஃபோன் டிஸ்பிளேல பார்த்துட்டேன்னா, சார் நீங்கள் சொன்ன யானைக்கண் தானே வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொன்னான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிபாடை பண்ணும்போது அது மன திருப்தியும் மன நிம்மதியும் கூடி வருதுன்னு சொல்லி. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நாளும் நாளுக்குண்டான சிறப்புகளும் பார்ப்போம். 9/3/2019 விளம்பி வருடம் மாசி மாதம் 25 திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி. இன்றைய திதி திருத்தியை. சந்திராஷ்டம நட்சத்திரம். உத்திரம் அஸ்தம். நல்ல நேரம் காலை 7 முதல் 8 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைக்கி தேதி 9 நாள் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் ரேவதி நட்சத்திரம் சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை ரொம்ப விசேஷமாக நிறைய ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா இல்லையா. ரேவதி நட்சத்திரத்தில் புதனுடைய நட்சத்திரம் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, கேமரா சம்மந்தமாக, கம்யூனிகேஷன் சம்மந்தமான, போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவா, அதே மாதிரி பார்த்துட்டல அப்படின்னு சொன்னால் கஸ்டமர் கேரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க வாழ்க்கலாம், வேலை வாய்ப்பு மாற்றம், வேலை ஒரு நிரந்தரமாக கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்த வாழ்க்கலாம், அமோகமான பலன்கள் உண்டு. சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு உகந்தது. அஷ்டம சனி காலம், அர்த்தாஷ்டம சனி காலம், கண்டக சனி, விரய சனி, குடும்ப சனி போன்ற சனி நடக்கிற வாழ்க்கலாம் சனீஸ்வரருக்கு போய் வழிபடுறது உன்னதமான பலன்களை தரக்கூடிய அற்புதமானது. இன்றைக்கி நிறைய தான தர்மங்கள் பண்ணலாம். இந்த தான தர்மம் பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். ஆக இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பார்த்தோம் இல்லையா. அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தில் பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பர்களே, கொஞ்சம் வேலைகள் இருக்கும் பொழுது அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாங்கிற ஒரு எண்ணம் யதார்த்தமாக இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு சின்ன சோம்பேறித்தனம் இன்றைக்கி இருக்கும். இருப்பினும் இந்த காரியத்தை கச்சிதமாக முடிக்கணுங்கிற ஒரு எண்ணம், மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை எப்படியாவது வெளிப்படுத்தி ஆகணும், தெய்வாதீனமாக அதை ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலைகள் வரும். வருமானங்கள் கூடிவிடும். குழந்தைகளுக்குண்டான உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில நேரங்கள் கோபம் வரதை தவிர்த்துக்கணும், கோபம் வரதை அடைப்பேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், அப்பா மன நிம்மதியோடு போச்சு, இதுதான் பேசியிருந்தோம்னா பிரச்சனை வருமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உண்டு. அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுடைய வழிபாடுகள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு இடமாற்றம் வெற்றியை தரும். வெளிநாடு பிரயாணங்கள் லாபத்தை தரும். முயற்சித்த விஷயம் அமோக பலன்களை தரும். இன்றைய தினத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, ஸ்ரீராமருடைய நாம வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, லாபங்கள் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். வியாபாரங்கள் அனுகூல்யமாக இருக்கும். அதே மாதிரி யார்கிட்ட கொடுத்து வாங்கினாலும் அந்த காசை திடம்பரம் வாங்கிடுவேன். முந்தியெல்லாம் பார்த்துட்டு யதார்த்தமாக விட்டுருவில்லை, இப்போ அப்படி இல்லை, காசை முதல்ல வாங்கினா தான் தீரும்னு சொல்லிட்டு அதுக்குண்டான செயல்பாடுகளில் இருப்பேன். நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான நல்ல நாள். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரக்குண்டானதாக இருக்கும். சொந்த பந்தங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்வது, திருமண காரியம் அப்படின்னும்போது கூட சேர்ந்து அவளுடைய உதவிகரமாக நம்மளால் முடிஞ்ச உதவிகரமாக எதா பண்ண முடியுமான்னு பார்த்து உதவி செய்கிறதுக்கு நல்ல தினமாக இன்றைய தினம் உண்டு. சில பேர் பேசுகிறது சில நேரம் கோபம் வரும், ஆனால் பெருசாக வெளியில் காமிச்சிக்க மாட்டேன். லைப்ரரி வச்சுட்டுருக்கோம், ஸ்கூல் வச்சுட்டுருக்கவங்க, எஜுகேஷன் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் அமோகமான பலன்கள் கூடி வரும். பெண்கள் புதுசாக எதாவது படிக்கணும்னு நினச்சி படிப்பில் தடங்களானவா திருப்பி தொடர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிறவேன்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி சுவாமி வழிபாடு உன்னத பலன்களை தரும் வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, சில நேரங்கள் ஏற்பட்ட பயங்கள், யதார்த்த பயங்கள் இருக்கும். இது செய்யலாமா வேண்டாமா, ஜெயிக்கலாமா வேண்டாமா,
ஜெயிக்க முடியுமா முடியாதா, ஜெயிக்கலாமா வேண்டாமல்ல, ஜெயிக்க முடியுமா முடியாதாங்கிற சில பயங்கள் இருக்கும். ஜெயிச்சிருவேல், கவலையே பட வேண்டாம். தெய்வம் உங்கள் கூடவே இருக்கும்போது எதுக்கு கவலைப்படணும், நிச்சயம் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிறவா, அதே மாதிரி பார்த்துட்டுலாம் மருத்துவராக இருக்கிறவா, வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு இடம் விட்டு இடம் மாறணும் நினச்சிருக்கிற வாழ்க்கை நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி எடுக்கக்கூடிய சில சில காரியங்கள்லாம் பார்த்துட்டுலாம் ரொம்ப பிரேவாக எடுக்கணும், ஆனால் பயந்துட்டு அந்த காரியத்தை செஞ்சுருவேலாம், அதில் நிச்சயம் சக்ஸஸ் வர்றதுக்கு உண்டானதாக இருக்கும். பல பேர் யோசிக்கிற காரியத்தை நீங்கள் முன்னின்று அந்த காரியத்தை வெற்றி பெற்றுவீர்கள். ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவா, கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்குவா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான துறைகளில் இருக்கிற ஆளுக்கெல்லாம் நன்மையான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1, நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம். நவக்கிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, நன்மையான பயன்கள் கூடிய அற்புதமான தினம். வேலை வாய்ப்பு இல்லாதவளுக்கு வேலை வாய்ப்பு தேடி வருவோம். இன்டர்வியூ அட்டன் பண்ணவளுக்கு அமோகமான பலன். குழந்தைகளுக்கு படிச்சுட்டு இருக்கிறவ நல்ல ஞாபக சக்தியோடு செயல்பட்டு அம்மா அப்பா பயந்துப்பா குழந்தை பயப்படவே மாட்டான், தைரியமாக எழுதிட்டு வரக்கூடியதாக இருக்கும். ஃபேஷன் டிசைனிங் படிச்சுருவா, இன்டீரியர் டெக்கரேட்டர் படிச்சுட்டு இருக்கா, சினிமா சம்பந்தமான துறையில் இருந்துட்டு இருக்கிறவா, நடிப்பு சம்பந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவளுக்கெல்லாம் நன்மையான பலன். புதிய 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 வாய்ப்புகள் தேடி வரும். கஷ்டத்தை பொறுத்துண்டு செயல்பாடுகளை யோசித்து திருப்பி வெற்றி பெறுறதுக்குண்டான வழிகாட்டுதலை தேடி அதன் மூலமாக செயல்படுவதில் அருமையான பலன்கள் உண்டு. திக்கற்றவருக்கு தெய்வம்தான் துணைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தெய்வத்தின் மேலே நம்பிக்கை வச்சு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவதில் நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் கூடி வரத்துக்குண்டானதாக இருக்கும். பிறகிட்ட பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். கடகராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, சில நேரங்கள் நம்மக்கிட்ட நல்லா பேசுவாள் ஆனால் பகைமையாக செயல்படுவாள். சில நேரம் பார்த்துட்டா பகைத்திருப்பா, அவள் தான் உண்மையாக இருந்துருப்பா. இந்த மாதிரி ஆளுக்குண்டான குணாதிசயங்களும் இரண்டு வர பிரித்து பார்த்து செயல்படும் பொழுது நம்மளுக்கு எந்த விதமான எதிர்வினைகளும் இருக்காது. நண்பராக இருந்துருப்பா, சில நேரங்கள் பார்த்துட்டா அவாட்ட நம்மளை பற்றி எதிர்த்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆக யார்கிட்ட எதையும் சொல்லும்பொழுதோ, ரகசியத்தை சொல்லும்போது ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து சொல்லிக்கிறது நல்லது. வீமான விஷயங்கள்லையோ யாராவது ஏதாவது ஒரு எதிர்த்து பண்ணும்போது அதில் முடிஞ்ச அளவுக்கு கலந்துக்காமல் இருக்கிறது நல்லது. சிம்மராசி என்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவர்களுக்கு நன்மையான பயன்கள் உண்டு. வேலை வாய்ப்பு சட்டுன்னு மாத்திரத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்கள் நன்மையான விஷயங்களும் உண்டு, எதிர்மறையான விஷயங்களும் உண்டு. இரண்டையும் பேலன்ஸ் பண்ண மைண்ட் இருந்துன்னா சக்ஸஸ்ஃபுல் நிறையா இருக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு தெய்வாதீனம் தெய்வ வழிபாடு அமோகமான பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பது குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான, மேலும் உத்திரம் அஸ்தம் சித்தரை 3 நட்சத்திரத்திற்குவா திடீர் பிரயாணங்களை தவிர்த்துக்கிறது. முக்கியமான ஏதாவது விஷயங்கள்னால் தெய்வத்துக்கிட்ட வழிபட்டு தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அந்த காரியத்தை பண்ணிக்கும் போது நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்கள் உங்களை எதிர்த்து பேசுகிறவாள்லாம் உங்களை விட்டு நிலகக்கூடியதாக இருந்துருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ரொம்ப வயசானவா யாராவது வீட்டில் இருந்தாலும் அவள் கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறதாவா இருக்குதா, மருத்துவ தேவைகள் இருக்காது அவருக்குதா தேவைப்படுறதா கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்லது. வீட்டு அருகாமையில் கூட இட சம்பந்தமான பிரச்சனை, சகோதர சகோதரர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லை பேச்சுவார்த்தையில் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கன்னிராசி என்பவர்களுக்கு திடீர் முடிவுகள் அதாவது முக்கியமான விஷயங்களில் ஒத்துக்கொள்றதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. எதிர்பார்ப்பு சில நேரம் நடக்கும், சில நேரம் எதிர்மறையாக இருக்கும். இரண்டையுமே பெருசாக எடுத்துக்காத, இது திருப்பியும் மாறும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டுலன்னா அமோகமான பலன்கள் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, நன்மையான நாள், நலம் தரக்கூடிய அற்புதமான நாள். உடல் ஆரோக்கியம் இல்லாதவளுக்கு ஆரோக்கியங்கள் கூடி வரத்துக்குண்டான நாளாக இருக்கும். சில நேரங்கள் வேலையாட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் தீரும். இண்டஸ்ட்ரியில் வச்சுட்டுருக்குற ஃபேக்ட்ரி வச்சுட்டுருக்குறவங்களுக்கு அதே மாதிரி பார்த்துட்டுனா ஆஃபீஸில் வேலையாட்கள் சரியில்லை, நல்ல வேலையெல்லாம் தெரியுது ஆனால் ஆட்கள் நிற்கவே மாட்டேங்கிறான்னு வருத்தப்பட்டவாளுக்கு வேலையாட்கள் தேடி வருவா, கூடி வருவா. மகாலட்சுமியோட பூர்ணமான கடாட்சம் இருக்கும். பண வரவுகள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான தினம். குழந்தை இப்போ தான் பிறந்தது, குழந்தைக்கு பேர் வைக்கணும், குழந்தையோட வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் குழந்தையை பற்றி ஆர்வங்கள் தேடி வரும். புதுசாக திருமணமானவாளுக்கு பல சொந்த பந்தங்களுடைய வீடுகளுக்கு போயிட்டு வரத்துக்குண்டான அற்புதமான தினம். நினச்ச காரியங்கள் நன்மையாக நடக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் அமோக பலன் உண்டு. சில நேரங்கள் யாராவது பேசக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு சாதகமாக இருக்கும், பாதகமாக இருக்கும், இரண்டுமே பெருசாக எடுத்துக்காமல் மனசு செயல்பட்டோம்னா நல்ல பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் பல வர்ண வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு.
விருச்சிகராசி என்பர்களே, இன்றைய தினத்தில் இடமாற்றங்கள் அமோகமான பலன்களை கொடுக்கும். ஆர்வமாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீர்கள். நினச்ச சில விஷயங்கள்லாம் நல்ல செய்திகளாக கூடி வரத்துக்குண்டான அற்புதமான தினம் இன்றைய தினம். சில பேர் உங்கள் கூட பாசமாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுவோம். உங்களுக்கு தெய்வம் கொடுத்த வரம் மாதிரி அது. ஏன்னா இறைவனாக நமக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஆளை படைத்து விட்டார். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஆள் நமக்கு உதவி செய்யக்கூடிய அனுகிரகத்தை கொடுக்க, அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளும் உங்களுக்கு ரொம்ப அழகாக உதவி செய்வா. இன்றைய தினத்தில் நிறைய விஷயத்தை கற்றுப்பேன், நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்பேன். இனிமேல் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பழகணும், இப்படி தான் பேசணும், இந்தந்த செயல்பாடுகள் பண்ணால் நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லி அந்த நாசூக்காக பழகி ஜெயித்து அதன் மூலமாக காரிய வெற்றி அடைந்து தீர்வேன். கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வேலை வாய்ப்பு அமோகமான பலன், திடீர் மாற்றத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சியம்பாள் வழிபாடு, ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே, ஆதாயம் இல்லாமல் ஒரு காரியத்தை பண்ணமாட்டி. இன்றைக்கி ஏதாவது லாபங்கள் இருந்தால் தான் பேசுவேன், லாபங்கள் இருந்தால் தான் செயல்படுவேன். லாபங்களான நாள் தான் இன்றைக்கி, நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பண வரவுகள் தேடி வரத்துக்குண்டானதாக இருக்கும். டெய்லரிங் சம்மந்தமாக பண்ணிடுவோம், துணி சம்மந்தமாக, கார்மெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கிறவா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டுருக்குவா, துணி வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் மில்லு வச்சுட்டுருக்குவா, ரைஸ் மில், காட்டன் மில் வச்சுட்டுருக்குறவளுக்கு வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீரும், மன நிம்மதிகள் கூடி வரும். கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது. பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. குடும்ப சூழ்நிலை மாறி வரும். சொந்த வீடு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்த வாழ்க்கை நிச்சயம் அதுக்குண்டான முயற்சிகள் பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். தனுராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மேந்திர ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. மகர ராசி என்பவர்களே, சில நேரங்களில் பார்த்துட்டுலாம் மறதி யதார்த்தமாக இருக்கும், மறதி யதார்த்தமாக இருக்கும். ஸோ மறதி போகிறதுக்காக தெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. மறதி நிறைய விஷயத்துக்கு நல்லது. யாரும் நம்மளை ரொம்ப தப்பாக பேசிட்டா மறந்து திருப்பி அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். குடும்பத்திலேயே சரி, நேற்று சண்டை போட்டுருமோ திருப்பி அடுத்த நாள் சேர்ந்து வந்துடுவோம். நல்லது தான் அதெல்லாம். சில நேரங்கள் மறதி கேடு, ரொம்ப பெரிய காஸ்ட்லியான பொருட்கள் வெளியில் எடுத்துகிட்டு போகிற மறந்துட்டேன்னா என்ன ஆகுது. ஆக மறதி இருக்கக்கூடிய விஷயத்தை சற்று கவனமாக பார்த்துக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இடம் விட்டு இடம் மாற்றங்கள் வெற்றியை தரும், தூர பிரயாணம் லாபத்தை தரும். வெளியூரில் இருக்கக்கூடிய தொழில்கள் யாரையானும் விட்டு வைக்கும்போது சற்று கவனமாக இருக்கும். நம்ம காசு அவ சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்கள்கிட்ட உண்மை மாதிரி பேசுவோம், சில நேரம் உண்மையை பேச மாட்டான். அதனால் ஒரு ஆட்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் இரண்டு அர்த்தங்களை எடுத்துக்கொண்டு அதை ஆய்வு செய்து அதன் மூலமாக செயல்படுறது நல்ல பலன்களை தேடி வரக்கூடியதாக இருக்கும், கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஏதேனும் இருந்தால் அதை செவிசாய்த்து கேட்கும் பொழுது நல்ல பலன்கள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும். மகர ராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கும்பராசி என்பவர்களே, பணிவாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். பெரிய 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 மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல விஷயங்களினாலனோ 4 பேருக்கு சொல்லிக் கொடுப்பேன், அதன் மூலமாக அவள் பயன்படுறதுக்குண்டானதாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்கள் ஏற்பட்ட மன கசப்புகள் மனத்தடங்கள்லாம் போய் ஒரு மனசில் ஒரு நிம்மதியாக ஒரு திடகாத்திரமாக ஒரு திருப்தியாக இருக்கக்குண்டானதாக இருக்கும். டான்ஸ் கிளாஸ் வச்சுட்டுருக்குவா, டான்ஸ் ஸ்கூல் வச்சுட்டுருக்குவா, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான டீச்சிங்கில் இருந்துகிட்ருக்குவா, ட்ரெயினராக இருந்துட்டுருக்குறவாளுக்கெல்லாம் நல்ல பயன்கள் உண்டு. பெரிய இடத்துக்குண்டான சில கான்டாக்ட்ஸ்லாம் இன்றைய தினத்தில் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுடைய பேர் புகழ் அந்தஸ்தை வந்து இன்றைக்கி ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். உங்களுக்கு அதன் மூலமான பலவிதமான விஷயங்களுக்கு பிரயோஜனமாக அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, உன்னத பலன்களை தரும் வழிபாடு. மீனராசி என்பர்களை, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நிறைய பெரிய 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 மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். வேலை வாய்ப்பில் இருக்கிறவா உங்களுக்கு உயர் அதிகாரியின் மூலமான பாராட்டுதல்கள் கிடைக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் இருக்கிறவா, ஹோல்சேல் வியாபாரத்தில் இருக்கவா, ரீட்டைல் வியாபாரத்தில் இருக்கவா, மொத்தமான பொருட்களை வாங்கி அதை எப்படியான விற்று பணம் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தவளுக்கு லாபகரமாகவே பணம் வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மீனராசி என்பவர்களுக்கு நினைக்கக்கூடிய விஷயங்கள், கனவுல நினைச்ச விஷயங்கள் அப்படி எல்லாம் நடக்கும். நிறைய செய்திகள்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்த ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். நம்மளுக்கு எதிர்த்து செய்யக்கூடியவா எதிரிகள்,
எதிரிகள் இல்லாத அந்த எதிரிகள் தவிடுபடியாக ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் நீங்கள் பார்க்க போகிறோம். எப்போவுமே எதிரிகள் நமக்கு வந்து நிறைய துன்பங்கள் கொடுத்துட்டுருப்பான். இப்படி துன்பங்கள் கொடுக்கும்போது அவளை எதிர்த்து செயல்படணும்னு கிடையாது, நம்ம முன்னேறணும், ஆனால் தடங்கல்களும் இருக்கக்கூடாது. இப்போ அந்த எதிரிகள் இல்லாமல் பண்ணுறதுக்குண்டான ஒரு அற்புதமான தெய்வீக வழிபாடு தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த தெய்வீக வழிபாடு அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நம்ம அம்பாளுக்கு வந்து மஞ்சள் காப்பு சாத்துறது, அதாவது வெள்ளிக்கிழமை நாள் மஞ்சள் காப்பு சாத்துறது ரொம்ப விசேஷம். அன்றைக்கி சாத்துறும் போது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கக்கூடாது. அந்த மஞ்சள் காப்பை சாத்து அந்த மஞ்சள் காப்பை எடுத்து அதை அழகாக பிரித்து வச்சு பொடியாக்கி காய வச்சு அந்த மஞ்சள் வரும் பத்தில் அந்த மஞ்சளை வீடை சுற்றி போடுறது எதிரிகள் இல்லாமல் இருக்கும், திருஷ்டிகள் இல்லாமல் இருந்துருக்கும். தொழில் ஸ்தாபனங்களில் போடுறது திருஷ்டிகள் இல்லாமல் இருந்துருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பொடியாக்கி தினமும் நெத்தியில் வச்சுக்கிறது பார்த்துட்டு எதிரி தொல்லைகள் இல்லாத எல்லா காரியத்திலையும் ஜெயம் பண்ணுறதுக்கு உண்டானதாக இருக்கும். ஆக அம்பாளுக்கு மஞ்சள் காப்பு வெள்ளிக்கிழமை சாத்தணும், உங்கள் நட்சத்திரம் இருக்கப்படாது. அந்த காப்பை எடுத்துன்னு வந்து, அதாவது சாயந்தர நேரத்தில் காலையில் சாத்தினா சாயந்தர நேரத்தில் எடுத்துகிட்டு வந்து அதை வெயிலில் காய போட்டு பொடியாக்கி அந்த பொடியை எடுத்து தினம் தினம் வச்சு நெத்தியில் இட்டுக்கிறது அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விக்கிரகத்தில் சாத்தினதுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும் உங்களுக்கே தெரியும். ஒரு நிமிஷம் அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகத்தை சாப்பிடும் பொழுதே நிறைய மாற்றங்கள் நம்மளுக்குள்ளே தெரியும் பொழுது சுவாமியினுடைய விக்கிரகங்களில் இருந்த சந்தன காப்புக்கும் மஞ்சள் காப்புக்கும் எவ்வளோ சக்தி இருக்கும்னு தெரியும். இதை எடுத்து தினம் தினம் வச்சுக்கிறது நன்மையான பலன்களை கொடுக்கும், ஒரு பெரிய மாற்றம் முன்னேற்றத்தை தரும்னு சொல்லி இன்றைய தினத்தில் ஒரு எதிரிகளை தாண்டி ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல் தான் பார்த்துருக்கோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கடங்கிடுமே செந்தில் நகர் செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவவரா தேவினை வேல் வேல் முருகாம் வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.